வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா, கருணாஸ்வரர் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் வந்து எங்கே போயிங்கிறேன்னா, சென்னை ப்ரோக்ராம் இன்று, இன்று நாளை ரெண்டு நாள் சென்னை பயணம் போயிருக்கிற நண்பர்களே. இப்போ பாருங்கள், சென்னை நோக்கி வரக்கடம் பைபாஸ் போயிருக்கிறோம். சென்னை நண்பர்களே, யாருனா தான் மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே, ரெண்டு நாள் சென்னையில் இருப்பேன், பார்க்கலாம். காலையில் முடிஞ்சு ப்ரோக்ராம் கிளம்பிட்டோம். இப்போ ஆல்ரெடி உறக்கடம் ரீச் பண்ண போகிற நண்பர்களே, போயிட்டு இன்றைக்கி ஆல்ட்டு சென்னையில், நாளை வரையும் அங்கே தான் இருப்போம். வண்ணம் வண்டி யாரெல்லாம் அதிகமாக மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே, பார்க்கலாம். பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜு மேலே நிறைய டேமேஜ் இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, இது காலங்காலமாக அப்படியே தான் வச்சுக்கிறாங்க. இதை ஏன் ரெடி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. முன்ன போகிற வண்டி இது எதிர்பார்க்காம செல்ஃப் டிரைவில் போகிறவங்க டக்குன்னு பிரேக் அடிச்சிடறாங்க, பின்னாடி வர வண்டியெலாம் மோதிடுறாங்க. இந்த நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. உறக்கடை பிரிட்ஜு இந்த இடம் வந்து, இந்த பிரிட்ஜில் போனீங்கன்னா முன்னாடி போகிற வண்டி நம்ம கவனித்து போனோம், டக்குன்னு எதுக்கு பிரேக் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் அந்த ரோடு ஃபினிஷிங் வந்து இந்த இடம் கொஞ்சம் கம்மி. லெஃப்டில் சரி தான் பாருங்கள், அப்போலோ டயர்ஸ் கம்பெனி. இந்த பிரிட்ஜு மேலே மட்டும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கார் ஒன் பை ஒன் மோதிருக்குது. ஏன்னா அந்த முன்னே போனவங்க சடன் பிரேக்கப்பில் போட்டு பின்னாடி வந்து மோதிடுறாங்க இந்த இடத்துல. அதே போல் நைட் டைமில் வரும்போது பாருங்கள், ஆடு மாடுங்கள்லாம் நிறைய குறுக்க வரும் நண்பர்களே. கவனமாக ஓட்டுங்க, கவனமாக போங்க. அப்போது உரக்கடத்தை தாண்டி பாஸ் ஆகிட்டோம், சிக்ஸ் ஆகிட்டாங்க நண்பர்களே. வாலாஜாபாத்திலேருந்து நம்ம வந்து தாம்பரம் வரைக்கும் ஆறு வழி சாலை ஆகிட்டாங்க. அந்த வண்டலூர் டர்ன் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரோடு. நம்மளுக்கு சென்னை போகிறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியான ரோடு நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இப்போதைக்கு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த நம்ம காஞ்சிபுரம் டு பூண்டமல்லி ரோடு வந்து ஃபுல்லாக பிரிட்ஜு ஒர்க் நடக்குது, எக்கச்சக்கமான ஓவர் பிரிட்ஜு வேலை நடக்குது. அதனால் டிராஃபிக்கும் ஹெவி ஆகுது. அதனால் வந்து இப்போ எல்லாருமே சென்னை போனால் அந்த வழி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ. செய்யார், காஞ்சிபுரம், வாலாஜாபாத்து, படப்பு வழியாக வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் வழியாக போயிடுறோம். சென்னையில் எங்கே போகிறதா இருந்தாலும் அதுக்காக தான் நாங்கள் இந்த வழியில் போகிறோம் நண்பர்களே. நீங்களும் இந்த பக்கம் ஏன்னா சென்னை போகிற மாதிரி தான் இந்த ரோடு 79 ரூட்டுன்னு வாங்குதேன். இந்த வழியாக கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. நான் அந்த பக்கம் பிரிட்ஜு எல்லாம் முடிஞ்சிச்சுனா போல வந்து 6 மாதம் ஆகும் போலது அந்த ஒர்க்கு முடியறதுக்கு, பெங்களூர் டு சென்னை ரோடு ஒர்க்கு. அதனால தான் நாங்கள் இந்த பக்கம் போயிங்கிறோம் படப்பை வந்தாச்சு நண்பர்களே. மெட்ராஸ் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலி போனாலும் இவ்வளோ டிராஃபிக் பார்க்க முடியாது. சென்னை என்ட்ரன்ஸ் வந்தாலே டிராஃபிக் தான், இன்ச்சா. இங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது நண்பர்களே, படப்பையில். எப்படியும் இந்த பிரிட்ஜ் முடியுதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும் பொழுது இப்போ தான் ஆல்ரெடி பில்லர் போட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்ஜ் ஒர்க்கும் எப்போ முடியும்னு தெரியல. அது வரைக்கும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் டிராஃபிக் தான், இந்த ஒரு இடம் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் திரும்பிட்டுனா பெருங்காலத்தூர் ஃபுல்லாக நம்மளுக்கு டிராஃபிக் தான். அங்கேயும் ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, இருந்தாலும் தாம்பரம் போகிற ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது இப்போ. ஏன்னா ஆம்னி பஸ்லாம் ஸ்டாப்பிங் அங்கே தான் வந்து போடுறாங்க. அப்படியே சென்னை உள்ளே போகிறவங்க கொஞ்சம் பார்த்து அப்படி அப்படியே போங்க நண்பர்களே. காருக்காரங்க டக்கு 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 லெஃப்ட் ரைட்டு திரும்பிடுறாங்க, செல்ஃப் டிரைவிங் வராங்க. நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது, என்னடா அது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுறதுன்ட்டு பயந்து 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 உள்ளே போ. சிட்டி உள்ளே போய் வெளியே வர வரைக்கும்
பக்கம் பக்கம் பக்கந்து எப்பா எப்படா மறுபடியும் வெளியே போகிறோமோன்னு இருக்குது நண்பர்கள். 1000 தான் நம்ம காடு மலையெல்லாம் ஓட்டினாலும் அந்த கஷ்டம் பெருசாகவே தெரியல. இந்த மெட்ராஸுக்குள்ளே வண்டி ஓட்டணும்னா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. எதுக்கு தான் டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியாது நண்பர்களே. அப்படி என்னென்னு கிடப்பாங்க. நைட்டு பார்த்தா 11 மணிக்கு வந்தாலும் டிராஃபிக்கு தான், காலைல போனாலும் டிராஃபிக் தான், மதியத்துலேயும் டிராஃபிக் தான். அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி எங்கே தாண்டா போகிறீங்க நீங்களாம் அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நைட் ரெண்டே டிராஃபிக் போய்கிட்டே இருக்கு நண்பர்களே. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்காகவே நாங்கள் மெட்ராஸ் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் மெட்ராஸ் ரூட்டியே புக் பண்ணுறது நண்பர்களே. என்ன பண்ணுறது நண்பர்களே, முடியல. இன்ச்சிஞ்சா இன்ச்சிஞ்சா எவ்வளோ நேரம் இன்னும் சமாளிக்க முடியல நண்பர்களே. அதனால தான் கொஞ்சம் மெட்ராஸ் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது நம்மளுக்கு. என்னடா இவ்வளோ டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிறோமேன்ட்டு எவ்வளோ நேரம் தான் நம்மளும் முட்டியே வலிக்குது நண்பர்களே. லட்சம் மெச்சம் வச்சு அப்படியே வந்து கீழே இறங்கினா 5 நிமிஷம் முட்டி வலி தாங்க முடியல. சும்மா பேர் எல்லோரும் ஆசையாக சொல்லிவிடுவாங்க வண்டி ஓடுறதுண்டு. இந்த டிராஃபிக்கில் வந்து ஓட்டி பார்த்தா தான் அதோடய அருமை தெரியும். சைடில் யார் இடிக்கிறாங்க, இந்த பக்கம் யார் இடிக்கிறாங்க, இந்த டென்ஷனே நம்மளுக்கு பெருசாக இருக்கும் நண்பர்களே. நன்றி வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக வந்தாச்சு. படப்பை தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டேஜ் லாஸ்ட் பாயிண்ட்டு முடிச்சுட்டு வரோம். நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு நன்றி.